கேரளத்தில் கோழிக்கோடு விமான நிலையத்தில் நடந்த ஏர் இந்தியாவின் வந்தே பரத் மீட்பு மிஷன் விமானம் IX-1344 சோகமான விபத்து நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் பைலட் தீபக் வசந்த் சாதே தனது விரைவான சிந்தனை மற்றும் தியாகச் செயலால் பல உயிர்களை காப்பாற்றியிருப்பதாக மரணத்திற்கு பின்னும் அனைவராலும் போற்றப்படுகிறார். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் நிதி ஆலோசகராக இருக்கும் பைலட் சாதவின் உறவினர் நீலேஷ் சாதே நேற்று இரவு கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளான விமானி அனுப்பப்பட்ட கடமை குறித்து பெருமைப்படுவதாக எழுதியிருக்கிறார். உலகெங்கிலும் உள்ள கொரோனா நெருக்கடியால் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் சக இந்தியர்களை அழைத்து வரும் பணியை அவர் மேற்கொண்டார். லேண்டிங் கியர்கள் வேலை செய்யவில்லை. முன்னாள் IAF விமானி விமானத்தை 3 சுற்றுகள் சுற்றி எரிபொருளை காலி செய்து விமானத்தை தீப்பிடித்ததிலிருந்து காப்பாற்றினார். அதனால்தான் விமானத்திற்குள்ளான விமானத்தில் இருந்து புகை வரவில்லை. விபத்துக்கு முன்னதாகவே இயந்திரத்தை அணைத்துவிட்டார். மூன்றாவது முறையாக சுற்றிய பிறகு அவர் கீழே இறக்கினார். வலது இறக்கை சிதைந்து பைலட் தியாகியாகி 180 இணை பயணிகளின் உயிரை காப்பாற்றினார் என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கோழிக்கோடு சென்ற மத்திய அமைச்சர் வி முரளிதரன் விமானி சரியான நேரத்தில் இயந்திரத்தை அணைக்காவிட்டால் விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்றும், அவ்வாறு செய்ததால் விமானத்தின் எரிபொருள் டேங்க் வெடித்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும், அந்த விமானத்திலிருந்து 190 பேரில் 58 வயதான விங் கமாண்ட் ஓய்வு பெற்றவர் தீபக் சாதே, இணை விமானி அகிலேஷ் குமார் மற்றும் 16 பேர் உயிரிழந்தனர். சுமார் 125 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விமானம் டேபிள் டாப் விமான நிலையத்தில் ஓடுபாதை இருந்து ஒரு பள்ளத்தில் சாய்ந்து இரண்டாக உடைந்ததால் சிலர் தப்பிப்பிழைப்பதற்கு இது உதவியதாகவும் கூறப்படுகிறது. ரன்வே பகுதி நீளம் குறைவாக இருப்பதால் விமானிகளும் போராட்டத்துடன் தான் விமானத்தை தரையிறக்குகின்றனர். அது ஒரு பாதையில் இருந்து சருகி பள்ளத்தில் விழுந்து இரண்டாக உடைந்து போயிருக்கிறது. 15 பேர் இதில் பலியாகியுள்ளனர். டேபிள் டாப் ரன்வே பாதுகாப்பற்றது என்பதால் தான் தனது பெருவகையான விமானங்களை கோழிக்கோட்டில் இயக்குவதை எப்பொழுதே நிறுத்திவிட்டனர் பல விமான நிறுவனங்கள். இது பற்றி விமான கேப்டன் திரு ரங்கநாதன் பேசுகின்ற பொழுது, 9 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்ட அறிக்கையில் விமானங்கள் தரை இறக்குவதற்கு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் உள்ள 4 விமான தளங்களில் கோழிக்கோடுதான் குறைந்த நீளம் கொண்ட விமான நிலையம். இது அதிக மழையின் காரணமாக சேதமடைந்திருக்கிறது. விமானத்தில் ஓரடி சற்று தள்ளி நின்றாலோ இதில் விபத்து தான். இதனை விபத்து என்று சொல்ல முடியாது, கொலைதான் என்று கூற வேண்டும் என்று ரங்கநாதன் அவர்கள் கூறுகின்றார். ஒரு மலையின் மீது அமைந்துள்ள குன்றுகள் போல் 1 அடி 2 அடி அல்ல, ஓடுபாதையின் 2 பக்கமும் 200 அடி ஆழமுள்ள பள்ளம் இருக்கிறது. குருட்டுத்தனமாகத்தான் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இது ஆபத்தானது என்றும் எச்சரித்தும் இவற்றை பற்றி எவரும் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் கர்ப்பிணி மனைவியை தனது சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்தில் விட்டு சென்ற இளம் இணை விமானி அகிலேஷ் குமாரின் மரணமும் இதுபோல் துயரமானதாக உள்ளது. பல பெருமைகள் கொண்ட முன்னாள் இந்திய விமானப்படை விமானியான லிங் கமண்டர் சாதே தற்போது ராபேல் விமானங்கள் இயக்கப்பட்டுள்ள கோல்டன் ஏரோஸ் அணியிலும் பணியாற்றியுள்ளார். மேலும் கார்கில் போரில் அவரது படைப்பிரிவு பங்கு பெற்றுள்ளது. இரண்டு உறவினர்களும் ஒரு வாரத்திற்கு முன்புதான் ஒருவருக்கொருவர் பேசியதாக நிலேஷ் சாதே நினைவு கூர்ந்தார். அவர் ஒரு வாரத்திற்கு முன் என்னை அழைத்தார். எப்பொழுதும் போலவே மகிழ்ச்சியாக இருந்தார். வந்தே பாரத் மிஷன் பற்றி நான் அவரிடம் கேட்டபொழுது, அரபு நாடுகளிலிருந்து நம் நாட்டு மக்களை திரும்ப அழைத்து வந்ததில் அவர் பெருமிதம் கொண்டார் என நிலே சாந்தி நினைவு கூர்ந்தார். மேலும் 1990களில் ஆரம்பத்தில் அவர் விமானப்படையில் இருந்த பொழுது விமானத்தின் விபத்திலிருந்து தப்பினார். அப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 6 மாதங்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர் மீண்டும் பறப்பார் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் அவரது வலுவான விருப்பமும் பறக்கும் அன்பும் அவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தது. இது ஒரு அதிசயம் என்று நிலேஷ் சாதே தனது பதிவில் தெரிவித்துள்ளார். தீபக் சாதே குடும்பம் இந்திய பாதுகாப்பு துறைக்காக தன்னை அர்ப்பணித்துள்ளது. ஓய்வு பெற்ற கர்னல் வசந்த் சாதே மற்றும் அவரது மனைவி நீலா சாதேவின் கடைசி மகன் தான் தீபக் சாதே. இவர்கள் தற்போது மகாராஷ்டிராவில் நாக்பூரில் வசித்து வருகின்றனர். முன்பதாக ஜம்மு பிராந்தியத்தில் பணியாற்றும் பொழுது தீபக் சகோதரர் விகாஷ் சாதேவும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. விஷயம் என்னவென்றால், 84வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் தனது தாயை சந்திக்க அவர் திட்டமிட்டிருந்தார். மனைவியுடன் மும்பையில் வசித்து வந்த தீபக் சாதே கடைசியாக தனது தாயை மார்ச் மாதத்தில் சந்தித்ததோடு, கொரோனா வைரஸ் பாதிப்பதற்கு மத்தியில் வீட்டிலேயே இருங்கள்,
பாதுகாப்பாக இருங்கள் என்று தனது தாயை எச்சரித்திருந்தார். அவர் மிகவும் உதவியாக இருந்தார். மற்றவர்களுக்காக எதையும் செய்வார். குஜராத் வெள்ளத்தின் போது அவர் படை வீரர்களின் குழந்தைகளை தோளில் சுமந்து காப்பாற்றினார். அவர் மிகவும் பிரகாசமான அதிகாரி என்று துக்கமடைந்த தாய் நினைவு கூர்ந்தார். தீபக் சாதேவின் உறவினர் ஒரு கவிதையின் தெளிவான வரிகளுடன் தனது இடுக்கையில் முடித்துள்ளார். மேலும், என் அன்பானவர்களுக்கு அழ வேண்டாம் என சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு சிப்பாயாக நான் இறப்பதற்கு வீரமும் சோகமும் நிறைந்த இந்த கவிதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அரசியல்வாதிகள் தங்கள் சுயலாபத்திற்காக செய்த செயல்களை சிலை வைத்து பாட புத்தகத்தில் புகுத்தி நினைவு கூறும் நாம் இவரை போன்ற தன்னலமற்ற தியாகிகளையும் குழந்தைகளிடம் நினைவு கூறுவோம். கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது இன்ப ஆர்ட் பிரகாஷ்.